ப்ரக்ஸ் தினம் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரகதி. நாங்கள் வந்து ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோஸ்லாம் தான் நம்ம பார்க்கலாம். கலிஃபோர்னியாவில் பசிபிக் கோஸ்ட் ஹைவேங்கிறது ஒரு ரொம்ப அருமையான கடற்கரையோர சாலை. சாண்டியாகோலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் இது ஒரு 900 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வந்து சாண்டியாகோ பக்கத்தில் கார்ல்ஸ்பர்டு. ஸோ இங்கேருந்து நம்ம நேராக சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட போகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நார்த்லேருந்து சவுத் வரும்போது அந்த வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு இடமா நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு திருப்பியும் வீட்டுக்கு வந்து சேர போகிறோம். சரி ஓகே, நம்ம கடைக்கடை பேக் பண்ணிவிட்டு கிளம்பலாம் வாங்க. இது எல்லா துணியும் போட்டு சூட்கேஸில் பேக் பண்ணு. மேஜிக் பண்ணலாமா? ஜீம் பூம் பா. இதுதான் ஈட்ரியல் கஃபே. இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரகதி அங்கே உள்ளே போய் என்ன இருக்குது இங்கே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு போயிருக்காங்க. வந்து சொல்லுவாங்க நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா, இங்கே இருக்கலாமா இல்லை வேறு இடத்துக்கு போகலாமான்னு. வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அது வரைக்கும் காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பி வந்தோம். 8:30 ஆச்சு. 1.5 மணி நேரம் ட்ரைவு முடிச்சுட்டு இப்போ பிரகதி வெளில வராங்க. ஏ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ரொம்ப முடியாருவாங்க பாருங்க. இப்போ கடைக்கடை என்ன இது முடியாருல. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெளியில் சுற்றிலும் யாருமே இல்லை, சுத்தமாக ஒரு கார் கூட நிற்கல. அதனால் இந்த ரெஸ்டாரண்ட் போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஈட்ரியல் கஃபேல நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணுவோம்னாக்கா வந்து வீகன் ரேப் அண்ட் ஓட் மீல். ஸோ இது சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கா நிவேன்? நிவேன் வந்து வீகன் ரேப்குள்ளே ஸோ வந்து அது ரெண்டும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கொஞ்சம் பசிச்சுது. அதனால வந்து அவகேடோ டோஸ்ட் வாங்கியிருக்கோம். பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா காமான பிளேஸாக இருக்குது, நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவகேடோ வந்து ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரவுட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை கடிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃபுட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கூட இருந்தது. இந்த சைடு வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாலை பயணத்தை ஆரம்பிக்கலாம். வே பேக் பர்கர்ஸில் இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து 9:30 நம்ம வந்து ஈட் ரியல் கேஃபேல வந்து கிளம்பினோமா. ஸோ அதுக்கப்புறம் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு நல்லா தான். பட் அப்போல்லாம் பசிக்கல. ஸோ பசிக்கும் போது ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துருக்கு. என்ன நிவேன்? இந்த நிவேனுக்கு பயங்கர பசி. ஸோ இதுதான் வந்து கார்டன் சாலட் அண்ட் வெஜ்ஜி பர்கர். அதுதான் நாங்கள் சாப்பிட்றோம். தக்காளி பாருங்க எவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் சாப்பிட முடியுமா? நீங்களே பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இந்த தக்காளியை பாருங்க. இதை எப்படி சாப்பிட்றேன்? இதை கணிக்கக்கூட முடியாத மாதிரி ஒரு தக்காளியை போட்டுருக்காங்க. அப்படியே வெட்டி போட்டாங்க. அப்படியே கார்டன் ஃப்ரெஷ்ஷில் எப்படியே சொல்லுங்க. அப்படியே கார்டன் ஃப்ரெஷ் சாலட்னாக்கா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தக்காளியை வந்து பாதியாக அரிஞ்சு அப்படியே போட்டாங்க. அதை பிடிக்க கூட முடியல. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதாவது பார்சல் வாங்கி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வெளியில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்சது இப்போதைக்கு. சரிங்க, இங்கே இப்போ நாங்கள் என்ன இடம் க்ராஸ் பண்ணியிருக்கோம்னா பேக்கர்ஸ் ஃபீல். இந்த பேக்கர்ஸ் ஃபீல்டில் வந்து நிறைய தோட்டம் ஃபுல்லாக விட்டுருக்காங்க. ஃபார்ம் தான் இருக்குது நல்லா. ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து வாக்கியான் வரப்பெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பார்க்கலாம், நல்லா தெரியும். ரெண்டு சைடு ரெண்டு ரோட்டுக்கு சைடில் அங்கே பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள் இந்த வாய்க்காலில்.
ஏதோ ஒரு ஆத்துல இருந்து பிரிச்சு விட்டுருக்காங்க இங்க. அதை வந்து வரப்பு கட்டி தண்ணி எல்லாம் பாஸ் பண்றாங்க. இங்க என்ன ஒரே ஒரு இதுன்னா இந்த கோடு போட்ட மாதிரி விதை ஒண்ணு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க இந்த மரத்தெல்லாம் பாரு செமையா இருக்கு. அது வந்து மேனுவலாக உண்ணாம மிஷின் வச்சு பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். எல்லாமே அப்படியே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரொம்ப நேரம் வந்து கார்ல கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ ரெஸ்டாரண்ட்குள்ள வந்து இப்படி தான் இருக்கு. இது வந்து இந்த ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்கு? கொரியன் ஸ்டைலா இல்லை ஜாப்பனீஸ் ஸ்டைலா இல்லை சைனா ஸ்டைலா? சத்தியமாக என்னால் மூணு பேரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. கொரியன் ஓரளவுக்கு பண்ண முடியும், பார்த்தா கொரியன் ஸ்டைல் மாதிரி தெரியல. ஜப்பனீஸா இல்லை சைனீஸான்னு தெரியல. பட் ஃபுட் வந்து நல்லாயிருக்கு, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஒரு ப்ரௌன் ரைஸ். இதுதான் ப்ரௌன் ரைஸ். அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணீங்க? டிபிக்கல் ஸ்ப்ரிங் ரோல். ஸ்ப்ரிங் ரோல். ஸ்ப்ரிங் ரோல் என்ன நான் ஆர்டர் பார்க்கல. ஸ்ப்ரிங் ரோல் நிவன் சாப்பிட்டோம். நிவன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாயத்தான் எம்மா இருந்துச்சா? ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக இருந்துச்சானே. டேஸ்ட் பண்ணி பாருங்க. காட்டு, இங்கே காட்டு. அப்படியே அப்படியே கொடு, இதில் கொடு, கேமராக்கு கொடு. ஓகே, சாப்பிட்டுட்டுருக்கோம். ஸோ ஃபார் குட், நல்லாயிருக்கு ரெஸ்டாரண்ட். ஸோ சாப்பிட்டு முடிச்சிடுறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து சன்னிவேலில் இருக்கிற மேரியட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் இப்போது இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல். நாங்கள் வந்து இறங்கின வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜினும் கூடயே வந்துச்சு. என்னென்னு பார்த்தாக்கா ஏதோ ஃபால்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கு போல இருக்கு. யாருக்கு எவ்வளோ ருப்பீஸ் ஃபைன் போட போகிறாங்களோ தெரியல. சரி வாங்க, நம்ம வந்து ரூமுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போய் செக்இன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வெளியில நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில வெளியில கட்டுறேன். குட்டி கிளாசட்டா டிவி வந்து இங்க சைடுல வச்சிருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ளவர் வேஷ் சூப்பராக இருக்கு. இங்கே வந்து ஒரு கிளாசட் இங்கே வச்சுட்டாங்களா? ஓகே. அண்ட் பாத்ரூம் அந்த சைடு வச்சுருக்காங்களா? அதுதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். பாத்ரூம் ஓகே. ஸோ இதை எப்படி நான் பேக் பண்ணிக்கோன்னா, இது வந்து பேக்கிங் கியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்கிங் கியூப்பில் எப்படி அடுக்கி வச்சுருக்கலாம்னா, இப்போ நிவனோட ட்ரெஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஈஸியாக என்ன ட்ரெஸ் எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ இது பேர் வந்து பேக்கிங் கியூப்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன்று நல்லா ஈஸியான ஆப்ஷன். ஸோ இப்படியே தூக்கி அப்படியே கீழே வச்சிடலாம். ஸோ இங்கே என்ன எப்படி வச்சுருக்கேன் ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டடப்பாவை அப்படியே உள்ளே இறக்கிட்டேன்.
ஸோ அட்டை டப்பாவை அப்படியே உள்ளே இறக்கி இப்படி வச்சுருக்கறனால ஸோ இப்போ ஈஸியாக அதில் தேடிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல் டீஷர்ட்ஸு. ஸோ எப்படி எது வேணுமோ மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் பேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் தங்கியிருந்த பிளேஸ்லேருந்து ஒரு நடக்கிற தூரத்துலேயே இந்த சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ இதுதான் சூப்பரான பிளேஸ் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். காலையிலேருந்து அந்த பர்கரையும் ப்ரெட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இட்லி தோசையை பார்த்தோன்னே சும்மா கபகபன்னு அடித்து தள்ளிட்டோம். நாங்கள் கால்ஸ்பர்டில் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் இருக்கிற சட்னி சாம்பாரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு, சட்னி எல்லாம் செம்மையாக இருந்துச்சு, சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் காரில் தான் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே வச்சுருக்க கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, இல்லைனா திருப்பி அட்டடப்பாகவே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து சார்ஜர்ஸு, ஸோ ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் வந்து கேமரா சார்ஜர், மொபைல் சார்ஜர், அதுக்கப்புறம் வந்து கோப்ரோவோட சார்ஜர் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே பிளேஸில் நீட்டாக அரேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணும்போதும் ஈஸியாக அதிலேயே வச்சுக்கலாம் எல்லாத்தையும். பாய், அவ்வளோதான் இன்னைக்கு. நன்றி, வணக்கம்.